ಕಡಲೆ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு வேடிக்கையான சம்பவம், அந்த சம்பவத்தை ஒட்டி ஆழமான ஒரு சிந்தனை. பெரியவர் ஒரு நாள் பூஜையெல்லாம் முடித்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் முன்னாலே குலை குலையாக வாழைத்தார்களை எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வைக்கிறார்கள். நல்ல பழுத்த வாழைத்தார்கள், பெரிய பெரிய தார்கள். பெரியவர் சீடர்களை அழைத்து கேட்கிறார், இந்த வாழைத்தார்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்கிறார். உடனே சொல்கிறார், நம் மடத்து அபிமானி ஒருத்தருக்கு வந்து வாழைத்தோப்பு இருக்குது, அந்த வாழைத்தோப்பில் இந்த தடவை நிறைய விளைச்சல், அதனால் நம்ம மடத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 வாழைத்தாரை அவர் கொடுத்து விட்டுருக்கார், அதுதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வாழைத்தாரை பரிசாக மடத்திற்கு கொடுத்தவர், காணிக்கையாக கொடுத்தவரும் பின்னாலேயே வர்றார். வந்தவர் பெரியவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து, இந்த தடவை அமோகமான விளைச்சல் பெரியவா, மடத்துக்கு தரணும்னு தோணித்து அதனால் தந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே பெரியவர் அவரோடு ரொம்ப சந்தோஷமாக பேச தொடங்கி விடுகிறார். இப்போ வாழை மரம் நிறைய வந்தது, வாழைப்பழம், அதை தொட்டு தான் அவர் உள்ளே வந்தார். இப்போ அவர்கிட்ட வாழைப்பழத்தை பற்றி மட்டும் பேசுகிறார். இனி எனக்கு எப்பொழுது உன்னை பார்த்தாலும் வாழை மரத்தினுடைய ஞாபகமும் வாழைப்பழம் ஞாபகமும் வரும். வாழைப்பழத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் வரும், வாழை மரத்தை பார்க்கும் பொழுதெல்லாமும் உன்னுடைய ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையாக பேச தொடங்குகிறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இவ்வளோ பெரிய வாழைத்தோப்பு வச்சுருக்கியே, இந்த வாழை மரம் இந்த வாழைப்பழத்தை பற்றி நீ எதான யோசித்து பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறார். வாழை மரத்தை பற்றியும் வாழைப்பழத்தை பற்றியும் யோசித்து பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்குள்ளே தோன்றுகிறது. இப்போ இதை நான் சொல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கெல்லாம் கூட தோன்றும், வாழைப்பழத்தை பற்றி என்ன இருக்குது, அது ஒரு பழம், நாமெல்லாம் சாப்பிடுவதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு தாவரம், இதை பற்றி பெருசாக சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது, இப்படி தான் நமக்கு முதல்ல தோணும். ஆனால் பெரியவர் இப்படியே வரிசையாக சொல்ல தொடங்குகிறார். அதாவது அவர் வந்து எவ்வளவு தூரத்திற்கு ஆழமாக ஒரு வாழைப்பழத்தை தொட்டு சிந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இப்பொழுது நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் சாட்சி. இட் இஸ் எ பீப்புள்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இங்கிலீஷில். அதாவது இது வந்து ஒரு மக்களுக்கான பழம் அப்படிங்கிறார். பழம்னு சொன்னால் நிறைய பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, ஆரஞ்சு பழம் இருக்குது, எவ்வளவோ பழம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, ஆனால் வாழைப்பழம் தான் பீப்புள்ஸ் ஃப்ரூட், அதாவது எல்லா மக்களுக்கும் ஆனது. ஒரு ஏழையால் ஆப்பிள் பழத்தை வாங்கி சாப்பிட முடியுமா, ஒரு ஏழையால் ஒரு பெரிய பலாப்பழத்தை வாங்கி சாப்பிட முடியுமா, ஒரு சுழைய வெண்ணெய் வாங்கி சாப்பிடலாம், ஆனால் முழுசாக ஒரு பழத்தை வந்து ஒரு வாழைப்பழத்தை ஒரு ஏழையால் கூட வாங்கி சாப்பிட முடியும் இல்லையா. அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார், இட் இஸ் எ பீப்புள்ஸ் ஃப்ரூட் அப்படிங்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாழைக்கு வந்து ஒரு பெரிய, அதாவது வாழை போல் ஒருத்தர் இருக்கணும், வாழையில் பயன்படாத ஒன்றே கிடையாது, வாழை இலையில் தான் நாம் வந்து விருந்து வைக்கிறோம் அப்படிங்கிறார். ஆமாம், வாழை இலையில் தானே நாம் எப்பொழுதுமே விருந்து வைக்கிறோம். இப்போ இந்த இலையை தொட்டு ஒரு கருத்தை சொல்லுகிறார், என்ன தெரியுமா, பெரிய பெரிய மரம், பெரிய ஆலமரம், பெரிய அரச மரம், பெரிய வேப்ப மரம், பெரிய பெரிய ராட்சசமான மரங்கள், ஆனால் இந்த பெரிய மரத்து இலைகள் எல்லாம் மிக சிறியது, ஆனால் இந்த சிறிய வாழையிடம் மரம் சின்னது ஆனால் விலை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறார். இது ஒரு நமக்கு இந்த இதை சிந்திக்கும் பொழுது நமக்கும் ஒரு வியப்பு, ஆமாம் ஆமாம் இல்லையா, மரம் சின்னது ஆனால் இலை ரொம்ப பெருசு. அப்புறம் சொல்கிறார், வாழைக்கு தாய் மனசு, அதாவது அம்மாவோட மனசாம், மற்ற பழங்களை எல்லாம் முழுசாக சாப்பிட முடியாது. இப்போ ஒரு பலாப்பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முழுசாக சாப்பிட முடியாது, அதுக்குள்ளே பலா கொட்டை இருக்குது, அது தூக்கி போட்டுருவோம். மாம்பழமும் அப்படி தான், கொட்டை இருக்குது, தூக்கி போட்டுருவோம். நீங்கள் எந்த ஒரு பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் வந்து விதை இருக்கும்,
அதை நாம் வந்து தூக்கி போடும்படியாக இருக்கும். ஆனால் வாழைப்பழத்தை மட்டுமே நாம் வந்து முழுசாக சாப்பிடுவோம். இன்னொன்று, நாலு பழம் சாப்பிட்டா போகிறோம், வயிறு நமக்கு வந்து நிறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். முக்கனியில் மீதியுள்ள மாப்பலா வயிறு முட்டை சாப்பிட முடியாது, ஆப்பிள் இருக்கலாம் ஆனால் அதோடய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வாழை தான் ஏழைக்கு ரொம்ப தோது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதோட பூ இருக்கு இல்லையா வாழைப்பூ, அது கூட மருந்து. மற்ற பூக்கள் வாசனை வாடி போகும், ஆனால் வாழை ஒன்றை தந்து விட்டு என்ன செய்கிறது தெரியுமா? இப்போ மற்ற செடி இருக்குது, மற்ற கொடி இருக்குது, இதெல்லாம் அதை நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாம் திரும்பவும் கன்று வாங்கி நட்டு அதை வளர்க்கணும். ஆனால் வாழைக்கிட்ட வந்து ஒரு அதிசயமான விஷயம், ஆச்சரியமான விஷயம், இயற்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வாழையை நட்டுட்டா போகிறோம், ஒரு வாழை ஒரு குலை தந்து முடிஞ்சு போனதுக்கு பிறகு அடுத்து நாம் காத்திருக்க வேண்டாம், அடியில் இன்னொரு கன்று இருக்கிறதே அதை அது தந்து விட்டு தான் போகும். அதனால தான் அதுக்கு அடிவாழை என்று பெயர். அதாவது வாழை மரம் மாதிரி முழு பிரயோஜனம், இலை, பூ, காய், பழம், தண்டு, மட்டை, சாறு, சகலமும் பயன்படுகிற ஒரு மரம் உலகத்திலேயே இல்லை இல்லையா அப்படின்னு கேட்குறார். வாழைத்தோப்பு வச்சிருக்கிறவர் கூட வாழை மரத்தை பற்றி இந்த அளவிற்கு யோசிக்கலை. ஆமாம் அப்படின்னு, ஏன்னா அவ்வளவு மறுக்க முடியாத கருத்து. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறார் அவர். சொல்லிட்டு, மற்ற மரங்கள் விதைகள் முளைக்கும் முளைக்காமலும் போகும், ஆனால் வாழை அப்படி அல்ல, வாழையடி வாழை என்பர்கள். அதனாலேயே விதையற்ற இது ரொம்ப ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வாழைப்பழத்தை பார்த்த உடனே எனக்கு இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே வந்து பலவிதமான எண்ணங்கள் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழைப்பழத்தை நீ வந்து தார் தாராக கொண்டு வந்து இந்த மடத்திற்கு கொடுத்துருக்க, நீ ரொம்ப சிரேயஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். அதே போல் ஒரு வைஷ்ணவ குடும்பம், குடும்பத்தில் ரொம்ப ஒரு கஷ்டம். ஒரு தெரிஞ்ச ஒரு தீட்சிதர் வந்து குத்து விளக்கில் லட்சுமி சரஸ்வதி துர்க்கையை ஆவாகனம் செய்து விளக்கு பூஜை செய்ய சொல்கிறார். அவர்களும் செய்கிறார்கள், ஆனாலும் ஒன்றும் கஷ்டம் குறையல. ஒரு நாள் ஒரு பரதேசி வந்து வீட்டு வாசலில் நின்று பிச்சை கேட்க அவர்களும் சில்லறையை போட, அவன் வந்து என்ன சொல்கிறான் தெரியுமா, குத்து விளக்கு பூஜையெல்லாம் வேலைக்காகாது, உன்னுடைய காலுக்கு கீழ் உள்ள மூலிகை உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஏதோ ஒரு சித்தர் போல இருக்குது, அருள்வாக்கு போல சொல்லிவிட்டு போய் விடுகிறார். அந்த வைஷ்ணவர்களுக்கு புரியல, காலுக்கு கீழ் உள்ள மூலிகைனா எது அப்படின்னு அவர்களுக்கு தெரியல. அவர்கள் வந்து இப்படியே யோசிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பெரியவர் வந்து தங்கியிருக்கார். அவர்கள் பெரியவரை சந்திக்கும் போது பெரியவர்கிட்ட கேட்டால் ஒரு வேளை தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு வீட்டு வாசலில் ஒரு சன்னியாசி அவர்களுக்கு நாங்கள் வந்து அவர் பிச்சை கேட்கும்பொழுது போட போனோம், அப்போ தான் அவர் இப்படி ஒரு கருத்தை சொன்னார், குத்து விளக்கு பூஜையெல்லாம் வேலைக்காகாது, காலுக்கு கீழ் உள்ள மூலிகை உன் கண்ணுக்கு தெரியலையான்னு, காலுக்கு கீழ் உள்ள மூலிகை எது அப்படின்னு கேட்கும்பொழுது சிரித்துக்கொண்டே பெரியவர் சொன்னார், உங்கள் வீட்டில் கருந்துளசி இருக்கா அப்படின்னு கேட்கிறார், அது பட்டு போய்விட்டது அப்படின்னும்போது அதை கொண்டு பூஜை செய், கருந்துளசி மிக விசேஷம் என்கிறார், அவ்வாறே செய்ய மரமாய் துளிர்த்து வளர்ந்து கஷ்டம் நீங்கியது. அந்த வைஷ்ணவ வீடு இருக்கிறதே அவர்களுக்கு வந்து அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாத்தனார் குழந்தைக்கு கழுத்து வலி, டாக்டர் வந்து நரம்பு சிக்கல் அப்படின்னு சொல்கிறார், ஆப்ரேஷன் அது இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே மிரட்டல். ஆனால் அவர்கள் வந்து பெரியவர்கிட்ட அழைத்து செல்ல அவர் வந்து அன்றைக்கி காஷ்ட மௌனத்தில் இருக்கார். கழுத்தை தடவி கொண்டு விலகி செல்ல அந்த வைஷ்ணவ குடும்பத்தின் நாத்தனார் இருக்கார் இல்லையா, அவர்கள் வந்து ரொம்ப வருத்தம். ஆனால் மறுநாள் ஆஸ்பத்திரியில் சென்று பிள்ளை வாந்தி எடுக்கிறது, அதில் வந்து ஒரு தேங்காய் துண்டு வந்து விழுகிறது, வந்ததும் எல்லாமே சரியாக போயிடுறது. காஷ்ட மௌனத்தில் இருக்கக்கூடிய பெரியவரை பார்த்து கொண்டு அவர் அந்த இடத்துல கழுத்தை அப்படியே, அதாவது கழுத்தை தடவிக்கொண்டே அப்படியே விலகி செல்ல அந்த அந்த ஒரு செயல்பாட்டுக்கே அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய விமோச்சனம். அதாவது பெரியவர் அவரை, அதாவது சர்வ கோணத்திலும், சர்வ வியாபின்னு சொல்லுவோம் இல்லையா, மாதிரி சர்வ கோணத்திலும் அவர் வெறுனை பார்த்தா கூட அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஒரு ஒரு விமோச்சனத்தை அவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தந்திருக்கிறார். இப்படி தான் அவர் வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்கள் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.